இந்த ரூம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரூம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தரோட இம்பார்ட்டன்ஸ், லர்னிங், ஒருத்தங்களோட லைஃப்ல வந்துட்டு என்ன மாதிரி ஒரு அது வராது என்ன வெளியில வரணும். நாம் அடையிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு குரோத், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு லைஃப வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு எல்லாத்துக்குமே லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஆனா இதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு இது புரியாததுனாலதான் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்படுறதும் அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாது. லேர்னிங்கோட ரியல் மீனிங்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. அதனாலதான் நீங்க இதுல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி உங்களோட என்ன ரொம்ப நேரமா கட் ஆயிடுச்சா? ஆமா சார், இப்பதான் சார் வந்திருக்கீங்க. இப்பதான் வந்திருக்கறனா? ஆமா சார், இவ்வளவு நேரம் இல்ல. அப்படியா? ஐயோ, நான் மியூட்ல பேசிட்டு இருந்திருக்கேன் போல இருக்க. யாராவது ஓபன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இப்போ நான் பேசுனதுல வந்துட்டு எவ்வளவு நேரம் பேசுனது கேட்டது? இல்ல, நீங்க பேசுறது எதுவும் கேட்கல சார். அப்படியா? சரி, ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தடங்கள் ஆனதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். நான் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு இந்த கம்யூனிட்டியோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற பீப்புளுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ரியல் லைஃப்ல வந்துட்டு பீப்புள் கஷ்டத்துல இருக்கக்கூடிய பீப்புள் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தது வந்துட்டு எப்படி எக்ஸாக்டா வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ண போறாங்க. அந்த மாதிரி யாராவது உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்துட்டு அப்படின்னா ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள் உங்களோட ஹேண்ட் வந்துட்டு அப்படின்னா ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ரைஸ் பண்ணிட்டு மேல வாங்க. வாங்க. யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? ஜெயசுதாங்கிறவங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன். எந்த ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நெய்வேலில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். நெய்வேலில இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தீங்க சார்? நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் பேக்ல வந்து நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் சார். பட் பிஃபோர் மேரேஜ் வந்து வர்க் பண்ணிட்டு இருந்தேன், டீச்சரா வர்க் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வர்க் பண்ணல. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட செகண்ட் டெலிவரி அப்போ வந்து நான் ரொம்ப வந்து சிக் ஆயிட்டேன். ரொம்ப அன்ஹெல்தி சிச்சுவேஷன் போயிட்டேன். அந்த ஏன் அப்படின்னா என்னோட அண்ணா வந்து இறந்த என்னோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா என்னோட அண்ணன் இறந்த அன்னைக்கு எனக்கு செகண்ட் டெலிவரி ஆனிச்சு சார். டெலிவரினா நான் ஒரு பிஃபோரா ஒரு 20 டேஸ் பிஃபோராவே எனக்கு டெலிவரி சிசேரியன் தான் பண்ணாங்க. அந்த சிச்சுவேஷன்ல என்னையும் பார்க்க முடியல, என் ஃபேமிலியில வந்து ஃபேமிலியிலையும் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அண்ணன் இறந்த அந்த ஃபீலிங்ல சோகத்துல இருந்தபோது எனக்கு சிசேரியன் பண்ற சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னா எனக்கு டெலிவரி முடிஞ்ச ஒரு 1/2 hour இமீடியட்டா வந்து ஓவர் ப்ளீடிங்ன்றதுனால எனக்கு யூட்ரஸும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. என்னோட 32வது வயசு சார். 32வது வயசுல அந்த மாதிரி ஆனது. சரி, ஓகே. இந்த ப்ராசஸ்ல நான் வந்து ஏன்னா சடனா என்னோட அண்ணனை நான் பார்க்கவே இல்லை, கடைசி முடியா பார்க்கவே இல்லையன்ற அந்த ஃபீலிங்லயே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். யாரு கூடன்னு பேசாத ஃபேமிலியில சந்தோஷமே இல்லாத சிச்சுவேஷன்ல நானும் சிக்னஸ்க்கு போயிட்டேன், என் ஹஸ்பண்டும் சிக்னஸ்க்கு போயிட்டாங்க. ஹோல் ஃபேமிலியுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு 3 இயர்ஸா வந்து சிக்னஸ்லயே தான் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கும் டிப்ரெஷனுக்காக நான் வந்து டேப்லெட் வந்து ட்ரிச்சி போய் தான் சார் நான் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஏன்னா அவரும் தனியா டிராவல் பண்ண முடியாது, நானும் தனியா டிராவல் பண்ண முடியாது. ஆனா அவரை விட நான் கொஞ்சம் பெட்டரா இருந்தேன், பரவாயில்ல. அவரை தனியா அனுப்ப பயந்து போய் நானே வந்து அவருக்காக டேப்லெட் வாங்க ட்ரிச்சி டிராவல் பண்ணேன் சார். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எனக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு சார், என்னோட ஸ்கூல்மேட் மூலமா. ம் ம்
சரி நான் ஒரு 3 இயர்ஸா என்னோட ஃபேமிலியில ஹாப்பினஸ்ங்கிறதே கிடையாது சார். நான் என்ன நானே நான் பார்த்தது கூட கிடையாது, ஒரு கண்ணாடியில என்னையவே நான் பார்த்தது கிடையாது. ஃபேமிலியில அவங்கவுங்க சாப்பிட்ற வேலை இவ்வளவுதான் பார்த்துட்டு இருந்தோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் மந்த்லி மந்த்லி ஃபுல்லுமே ஒவ்வொரு வீக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இந்த வீக் நான்னா நெக்ஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட், அடுத்தது என்னோட அந்த செகண்ட் டெலிவரி அப்போ என்னோட குழந்தை, அந்த பிறந்த குழந்தையும் சிக்னஸ்லேயே தான் இருந்தான். சரி ஓகே. நீங்க அப்ப அப்ப உங்களுக்கு வந்துட்டு வருமானம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க சார்? நான் ஆஃப்டர் மேரேஜ் டீச்சரா ஒர்க் பண்ணல, ஹஸ்பண்ட் கொடுக்கற இன்கம் வச்சு நாங்க கம்ஃபர்டபுளா நான் இருந்துகிட்டேன். பட் இன்கம் கம்மி தான், அவர் கார்பெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சார். இண்டிவிஜுவலா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருப்பாரு, அவரோட இன்கமே போதுன்ற சிச்சுவேஷன்ல நாங்க இருந்தோம். அவர் சிக்னஸ்க்கு போனதுக்கு அப்புறம் சுத்தமாவே வந்து எங்கள்ட்ட மணிங்கிறதே எதுவுமே இல்லை. சேவிங்ஸ்ல நாங்க வச்சிருந்தது எல்லாத்தையுமே எடுத்து செலவு பண்றதெல்லாம் மாறணும். நீங்க நேத்திக்கு கூட சொன்னீங்க சார், அதாவது நான் கஷ்டத்துல இருக்கும்போது யாரு சொன்னாலும் அதை நான் எடுத்து அப்ளை பண்ற ஆளா நான் மாறிட்டேன். பக்கத்துல யார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே, அதாவது சாமியார்கிட்ட சொன்னாலும் பார்ப்பேன், டாக்டர்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட போன்னு சொன்னாலும் பார்ப்பேன். இம்மிடியட் சொல்யூஷனுக்காக நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு ஒரு அல்லாஹ் கோயில போய் பண்ணுங்க, மசூதியில பண்ணுங்க, என்ன ஜபம் பண்ண சொல்றாங்களோ எல்லாமே பண்ண சார், வீட்டுல பூஜை பண்ணுங்க, அந்த அந்த மாதிரி. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா ஆனிச்சு, எக்ஸ்பென்ஸ் வந்து நிறைய சார், லாக்ஸ் கணக்குல நாங்க செலவு பண்ணோம். சேவிங்ஸ் பண்ணது அத்தனையும் நாங்க வந்து செலவு பண்ணோம். கடன் வந்து ஒரு 1.5 லாக்ஸ் வந்துச்சு சார். சரி ஓகே. தொழிலும் இல்ல, கையில காசும் இல்ல, கடனும் ஆயிடுச்சு. அப்புறம் லைஃப்ல வந்துட்டு ட்ராஜடி, அண்ணன் இறந்துட்டாரு, உங்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை, ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு என்ன அப்படின்னா படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த நீங்க எப்படி வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, எப்படி வந்துட்டு நீங்க என்ன பாக்குறதுக்கு வந்துட்டு எப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? நான் அவரு ரொம்ப சிக்னஸ்ல இருந்ததுனால டேப்லெட் வாங்கி அவர் சாப்பிட்டாதான் அவரால் டெய்லி பேசிக்ஸ்ல வந்து டிராவல் பண்ண முடியும், ஒர்க்குக்கு போக முடியும். அப்போ வந்து அவருக்கான டேப்லெட்டை நான் திருச்சி டிராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தேன் சார், நெய்வேலியில இருந்து. அங்கே போய் வர்ற சமயத்துல என்னோட ஸ்கூல்மேட், என்னோட ஃப்ரெண்ட் அவங்கள மீட் பண்ணேன். நான் வந்து எனக்கும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் 3000 மந்த்லி ஒன்ஸ் ஆகும் சார், என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு 4 இருந்து 5000 ஆகும். என்னோட எக்ஸ்பென்ஸ் நானே மீட் அவுட் பண்ணிக்கணும், அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிற டிசிஷன் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால திருப்பி டீச்சிங் லைனையே நான் தேடிட்டு இருந்தேன் சார். அவங்கள மீட் பண்ண உடனே எனக்கு குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியோட இருக்கணும், பட் எனக்கு ஒரு 3000 இன்கம் கிடைச்சா போதும், அந்த மாதிரி ஜாப் இருந்தா கொடுங்க அப்படின்னு மட்டும் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் சார். என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்காக அந்த பணம் வேணுன்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவங்க உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து ட்ரிச்சில வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்தேன் சார் ஃபர்ஸ்ட் டைமா. சரி, அங்க என்ன உங்களுக்கு நடந்தது? 3 இயர்ஸ் நான் சிரிப்பே கிடையாது சார், என்ன நானே நான் பார்த்தது கிடையாது. ஃபேமிலி ஃபுல்லும் வந்து நெகட்டிவா தான் இருந்தாங்க. அந்த வெல்னஸ் ப்ரோக்ராம்ல வந்து உள்ள என்டர் ஆகும் போதே அங்க உள்ள பீப்புள் எல்லாருமே வந்து ஹாப்பியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு பிடிச்சிச்சு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அங்க உள்ள பீப்புளோட ரிசல்ட் எல்லாம் சொல்லும் போது ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட்ங்கிற டிசிஷன் நான் அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சார். ஹெல்த்தியா இருந்தா சந்தோஷமா இருக்கலாங்கிறத வந்து நான் அங்க பார்த்தேன், லைவா பார்த்தேன் நிறைய பீப்புளோட ஸ்டோரிய. அப்புறம் லாஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் எங்கேயுமே நவராமா அந்த 1 ஹவருக்காக வெயிட்டிங்ல இருந்தேன் சார். ஃபர்ஸ்ட் டைமா உங்களை வந்து அந்த பிக்ல வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து உங்களை நான் பார்த்தேன். நீங்க சொன்ன போது உங்களோட ஏஜ் சொன்னீங்க சார், பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரிங் காமிச்சு உங்களோட ஏஜ் சொன்னீங்க. 36 இயர்ஸ்ல அப்படி இருந்தாலும் எனக்கு அப்போ 36 இயர்ஸ், 36வது வயசுல நான் உங்களை பார்த்தேன். ஆனா நான் இப்போ கரண்ட்ல பார்த்த ஃபேஸும் நீங்க முன்னாடி சொன்னதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது, ரொம்ப எங்க ரொம்ப ஹாப்பியா தெரிஞ்சீங்க, ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சீங்க என் கண்ணுக்கு. எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரியான பீப்புளையும் கண்ணுல பாக்கல நானு. உங்களை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்த உடனே அங்க உள்ள நுழைஞ்ச உடனே யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழ பிடிக்கும், வயசாகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அங்க யாருமே கை தூக்கல சார், நான் ஆனா கை தூக்கி இருந்தேன். எனக்கு வயசாகிறதா நான் விரும்பினேன், ஏன்னா என்ன ரொம்ப அன்ஹெல்தி சுச்சுவேஷன், அல்சர் சைனஸ் எல்லா ப்ராப்ளத்துக்காகவும் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் சார்.
நிறைய டைம் வந்து அன் டைம்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் வந்து மறுநாள் தான் வருவேன். என் பையனுக்கு பெரிய ரெண்டு பையன், பெரிய பையனுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட சின்ன குழந்தைய அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம இறந்துருவோம். என்னோட லாஸ்ட் ஸ்டேஜ வந்து நான் எதிர்பார்த்து இருந்தேன் சார். என்னால பெயின் ரொம்ப தாங்க முடியல. எனக்கு எப்ப ஆட்டோமேட்டிக்காவே இறந்துருவோமோ, இயற்கையாவே இறந்துருவோன்ற எண்ணம் வந்துடுச்சு எனக்கு. அதனால என் பையனுக்கு 25 வயசு ஆகணும், அப்ப வந்து எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடணும், சீக்கிரம் அந்த மாதிரி ஆயிடணும், நம்ம போயிடு இருக்க மாட்டோம்ன்ற எண்ணத்திலேயே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். ஆனா அங்க வந்து அதே போல நான் கை தூக்குனேன், சுத்தி பார்த்தப்ப யாரும் அந்த மாதிரி கையெல்லாம் தூக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் மட்டும்தான் வந்து வயசை அதிகமான வயசை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கேன் போல இருக்குன்ற எண்ணம் வந்தது. உங்களை பார்த்து உங்களோட பிஃபோர் ஆப்டர் பிக்சர் காமிச்சுட்டு நீங்க லைவா பேசினதை கேட்ட உடனே நான் ரொம்ப நாள் உயிரோட வாழ்வேன் அப்படின்ற கான்பிடென்ட் எனக்கு வந்து நீங்க சொன்னதுல வந்துச்சு சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க பாருங்க, இப்ப அவங்க ஜெய் ஜெயசுதா சொன்னதை வந்துட்டு நீங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃபீலோட ஒரு எமோஷனோட அவங்களோட இடத்துல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியும். ரெண்டாவது அதுக்கு அடுத்தது நான் சொல்றதும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸாக்டா உங்களுக்காகவே சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்லா கவனிங்கா, ஒரு அண்ணா வந்து இறந்து போயிருக்காரு, அவரை போய் பாக்குறதுக்கு முடியாத ஒரு சிசேரியன் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணி அந்த மாதிரி இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே அன்ஹெல்த்தி ஆகி ஹஸ்பண்டால வந்துட்டு டிராவல் பண்ண முடியாது, இருக்கிறதுல ஒர்ஸ்ட்ல எது வந்துட்டு பெட்டர் ஒர்ஸ்ட் அப்படின்னு பார்த்து அவங்க நெய்வேலியிலிருந்து திருச்சியில போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனு, வருமானம் வந்துட்டு அப்படின்னா சுத்தமா இல்லை, ஒரு 1.5 லட்சம் ரூபா கடன் ஆகி இருக்கும்போது அவங்களோட மனநிலை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த எமோஷன் ஃபீலிங்கோட நீங்க கேளுங்க. ஒரு 10 மாடி கட்டடம் வந்துட்டு ஒரு அமாவாசை அன்னைக்கு எப்படி ஒரு கும் இருட்டுல எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்லாம அந்த 10 மாடி கட்டடம் எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில இருக்கும். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்னு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பாலடைஞ்ச ஒரு பூத் பங்களால எந்த விதமான ஒரு சின்ன வெளிச்சமும் இல்லாம வௌவாலும் கோட்டானும் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களோட மைண்ட் வந்துட்டு அப்படின்னா இருக்கும். அப்ப என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கிறீங்க, வாழ்க்கையில வந்துட்டு அப்படின்னா மேல வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல வெல்த்தா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துல இருக்கலாம், இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புலி கீற்று வந்துட்டு உங்க மேல வந்துட்டு படணும். இது படுறதுக்கு உண்டான வாய்ப்பு, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒலி கீற்று வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வரக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்க புது ஆளுங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா புது ஆளுங்களையும் புது இடத்தையும் மீட் பண்ணணும். அப்ப அந்த ஒலி கீற்று வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு புக் எடுத்து வந்து வச்சு படிக்கலாம். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கும் போது அந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன ஒலி கீற்று வந்துட்டு என்ன அப்படின்னா வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன வெளிச்சம் வந்துட்டு இருட்டுல வர ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு பெரிய வெளிச்சம் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது அதனோட சிம்டம் அது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நீங்க உள்ள போகும்போது ஒரு புது அட்மாஸ்பியர்க்குள்ள ஒரு புது இன்ஃபர்மேஷனு இல்ல புது விஷயங்களை நீங்க பார்க்கும்போது கேட்கும்போது படிக்கும்போது பார்க்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு 10 மாடி கட்டடம் இருட்டா இருக்கக்கூடிய கட்டடம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபுல் லைட் எரிஞ்சதுன்னா ஒரே டைம்ல லைட் எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க மனசுல வந்துட்டு ஏற்படும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த பாயிண்ட் இந்த ப்ராசஸ் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இவங்க பாருங்க, அந்த டைம்ல வந்துட்டு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க எல்லாம் சொல்லவே இல்லை, இவங்களோட பிரச்சனைக்கு வந்துட்டு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர் அவங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்து விட்டாங்க, இல்ல கூட வந்து பாக்குறாங்க. அப்ப நீங்க அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத வந்துட்டு பாக்குறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாமே கஷ்டத்தை பாக்குறாங்க.
இப்ப வந்துட்டு பாக்கும்போது எல்லாருமே ஹெல்த்தியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. அடுத்து நான் பேசும்போது என்ன வந்துட்டு பாக்குறாங்க, என்னோட பிஃபோர் பிக்சர் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் நான் இப்ப இருக்கிறத நான் பாக்குறாங்க, அப்புறம் நான் பேசுறத வந்துட்டு பாக்குறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒலி கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா வந்துட்டு கிரியேட் ஆனது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க எக்ஸாக்டா? நான் இம்மிடியேட்டா வந்து இந்த ஹெல்தி கம்யூனிட்டிக்குள்ளார இந்த பீப்புள் கூடவே நான் இருக்கணுங்கறத அங்கவே டிசிஷன் எடுத்துட்டேன் சார். ஏதோ வேற பாருங்க, பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு இந்த ஒலி கீற்று கிடைக்கும் போது நம்ம பிரச்சனை தீராது, அந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, டக்குன்னு முடிஞ்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இவங்களோட நம்ம இருக்கணும், இந்த மாதிரி பீப்புளோட நம்ம இருக்கணும், இவங்க சொல்றத வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அங்கதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிரச்சனைக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறுது. பி பிளஸ் எஸ் ஈக்குவல் டு ஓ அப்படிங்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா உழுவ ஆரம்பிச்சிடும். ப்ராப்ளம் பிளஸ் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி, சரியா? ஓகே. அப்புறம் நீங்க அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க கையில காசு இல்லை, அதுக்கப்புறம் நீங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி வந்துட்டு இதுல வந்து நீங்க டைமும் மணியும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது எந்த பாயிண்ட்ல வந்து டிசிஷன் எடுத்தீங்க, எப்படி பண்ணீங்க? நான் உங்களை பார்த்த உடனே வந்து நான் எங்க அப்பா வீட்டுக்கு தான் சார் போயிருந்தேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்க நான் சிரிச்சு அவங்கள்ட்ட பேசினது வந்து அவங்களும் சொன்னாங்க, நீ ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா பேசுற, அவங்க உன்னை யாரு உனக்கு கோச் பண்றாங்களோ அவங்க கூடவே நீ இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கே என்ன எங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க சார், நீ அப்படி அவங்க கூடவே நீ இருந்துக்கோமா சந்தோஷமா இருக்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் டிராவல் பண்றதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இனிஷியலா வந்து ஹெல்ப் பண்ணாங்க சார், உன் ஹெல்த்னால, ஏன்னா ரொம்ப நான் அன்ஹெல்த்தியா இருந்தேன், எப்போதுமே டே ஃபுல்லுமே தூங்குவேன் சார் டேப்லெட் போட்டுட்டு, மெடிசன்ஸ் தான் நான் ஃபுல்லா மெடிசன்ஸ்ல இருந்தேன். அப்ப வந்து நான் ஒரு ஒரு 4 or 5 days வந்து நான் என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறத அவங்களும் பார்த்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் நீ வந்து உன்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு தானே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற காசை என்னோட ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ண, என்னோட இன்வெஸ்ட்மெண்டா அதை என்னோட உடம்புக்காகவும் ஃபியூச்சருக்காகவும் நான் அதை இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சுக்கிட்டேன் சார், என் உடம்பு நல்லா இருந்தா நான் எப்படி வேணா வந்துடலான்றத பிலீவ் பண்ணேன். கரண்டியும் புடிச்சிட்டு உங்க லைஃப வந்து முடிச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த வார்த்தை வந்து நான் ரொம்ப நாளா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன், படிச்சிருந்தும் நம்ம வீட்லயே இருக்கிறோம், நம்ம லைஃப் வந்து பாத்திரம் கழுவியே போயிடுமோ அப்படின்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம பண்ணணும், நம்ம லைஃப வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ நீங்க அதுல கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க சார், அது எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன் அப்படின்னா என்னோட ஹெல்த்தையும் பாத்துக்கிட்டு நான் அதுல கோச் ப்ரொஃபஷனலா வந்து கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்கலாம், இந்த கம்யூனிட்டிக்குள்ளரே இருந்துக்கணுங்கிறத நான் அங்க டிசிஷன் எடுத்தேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பிடிச்சிச்சு சார், நான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே நான் என்ன மாதிரி அன்ஹெல்த்தி இருக்க உங்களையா நான் என்னோட நெய்பர்ஸ்க்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன் சார். ஹெல்ப் பண்ணது மூலமா எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 9500 வந்து கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார். அந்த மாதிரி இன்கம் நான் எவ்வளவு நாள் ஏர்ன் பண்ணாம இருந்து நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 4-5 years இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது, உங்க ஹெல்த் என்ன இம்ப்ரூவ் ஆனது? நான் ஏன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணேன், பட் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மூலமா இவ்வளவு இன்கம் கிடைச்சதுன்னு சொன்னேனே, நான் கண்டிப்பா இத வந்து லைஃப் லாங் வந்து இந்த ஹெல்ப் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டில இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கணும்ங்கறதையும் நான் டிசிஷன் எடுத்து என் கோச்சோட கனெக்ட் ஆகி நீங்க கொடுக்கற லேர்னிங்ல வந்து நான் கமிட்டடா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சேன் சார். நான் 4 years கம்ப்ளீட் ஆகுது, 4 years ஒரு ட்ரைனிங் கூட உங்கள்ட்ட இருந்து நான் மிஸ் ஆனது இல்ல சார், எல்லாத்துலயும் நான் வந்து கனெக்ட் ஆயிக்குவேன். நான் வந்து மந்த்லி 4000-5000 அது முடிய மாதிரி ஒரு 3 years வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பேன் சார், லாக்டவுனுக்கு பிஃபோர் லாக்டவுன் முடிய. ஆஃப்டர் லாக்டவுன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் ஹஸ்பண்ட் அவர் கார்பெண்டர் ஒர்க் தான் சார், அதனால அந்த 3 months ஃபுல்லுமே ஒர்க் இல்லாம ஆகிட்டாங்க, வீட்லயே தான் இருந்தாங்க. பட் வந்து எனக்கு அந்த கிடைச்ச அந்த 3000 வந்து அப்ப வந்துகிட்டே இருந்தது எனக்கு, 3000-5000 அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தது.
அவ்வளவு நாள் நான் அவர் கையில கொடுத்த அந்த அமௌண்ட்டை விட அந்த லாக்டவுன்ல கொடுத்த அமௌண்ட் வந்து அவரு ரொம்ப ஹாப்பியா, அவரோட கஷ்டத்துல அந்த 3000 நான் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு இந்த 3000 பெருசா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். அப்ப வந்து நான் வந்து சும்மா என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்காக தான் நான் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பிஃபோர் லாக்டவுன் முடியல. ஆனா அந்த சடனா அந்த லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் வந்து என் ஹஸ்பண்ட் அந்த வார்த்தை சொன்ன உடனே இம்மிடியட்டா அவரோட இன்கம் அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணணும், அவரை ஃபுல்லா வந்து என் கூடவே பார்ட்னரா கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுல உங்க கூடவே நான் கமிட்டடா இருந்தேன் சார். அப்ப வந்து ஒரு 90 நாள் உங்க கூட கமிட் ஆகி உங்க ட்ரைனிங் குள்ள லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப கொடுத்தீங்க சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, இப்ப நீங்க இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு ஏன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், வீட்லயும் பினான்சியலா வந்துட்டு புரோக் ஆயிருக்காங்க, அன்ஹெல்தி பீப்புள். இப்ப இவங்க ஏன் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பணம் வரும்போதும் அதே மாதிரி இவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் போதும் இவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்றாரு இந்த இந்த அமௌண்ட் வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கரேஜ்மெண்ட். உங்க லைஃப்ல ப்ராப்ளத்தை மட்டுமே நீங்க டிஸ்கஸ் பண்ணணும், இல்ல மத்தவங்களோட குறைகளை மட்டுமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு அப்படின்னா ஒரு வகையான சாய்ஸ், இது ஒரு வகையான மனநோயின்னு நான் வந்துட்டு அப்படின்னா சொல்லுவேன். நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா செலிப்ரேஷன் மூட்ல வந்துட்டு அப்படின்னா இருக்கணும். ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வெற்றி, இல்ல சின்ன சின்ன அப்ரிசியேஷன், இல்ல சின்ன சின்ன கன்கிராச்சுலேஷன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்துட்டு ஏற்படுத்தி ஒரு பூஸ்ட் வந்துட்டு அப்படின்னா அவங்களோட லைஃப்ல முன்னுக்கு வந்துட்டு அப்படின்னா போகும். அவர் அந்த மாதிரி சொன்னதோட விளைவு அவங்க ஹஸ்பண்டுக்கு அளவுக்கு வந்துட்டு ஈக்குவலா ஏன் பண்ணி அவரையும் வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வரணும்னு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப வந்து கோச்சரா தான் சார் இருக்கேன், வெல்னஸ் கோச்சா நான் என்னோட கரியரை டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கூட லேர்னிங்ல நான் அப்படியே கமிட்டடா இருந்துட்டு இருக்கேன் சார். கண்டினியூஸா லேர்னிங்ல வந்துட்டு எல்லாத்துலயும் இருக்கீங்க. என்னென்ன மாதிரி லேர்னிங் வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் லேர்னிங்க்கு வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க? ஒரு நாளைக்கு வந்து நான் 4 ஹவர்ஸ் கிட்ட உங்க கூட லேர்னிங்ல நான் இருக்கேன் சார். நான் இருக்கேன். நல்ல சரி, எவ்வளவு பெரிய முட்டாளா நீங்க இருந்தீங்கனால இருங்க 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 இருங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தீங்கனாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய முட்டாளா நீங்க இருந்தீங்கனாலும் சரி, வாழ்க்கையில வந்துட்டு அப்படின்னா நீங்க லேர்ன் பண்றதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாலும், கன்சிஸ்டண்டா டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாலும் உங்களோட லைஃப் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட லைஃபும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி, ரெண்டாவது வழி எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க வந்துட்டு காலையில டெய்லி எந்திரிக்கிறீங்க, அப்புறம் டெய்லி அந்த டே வந்துட்டு என்ன அப்படின்னா போகுது, நிறைய வேலை செய்யறீங்க, எந்திரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் உங்களோட வேலை என்ன இருக்கோ அதை நீங்க செய்யறீங்க, அப்புறம் டிவி பாக்குறீங்க, அப்புறம் யூடியூப் பாக்குறீங்க, சோசியல் மீடியா பாக்குறீங்க, அதுக்கப்புறம் நைட்ல வந்துட்டு தூங்குறீங்க. எல்லாத்துக்குமே டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அந்த டைம் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு செகண்ட் கூட நமக்காக வந்துட்டு டைம் வெயிட் பண்ணாது, அது பாட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். க்வெஸ்சன் வந்துட்டு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு லேர்னிங். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் வந்துட்டு அப்படின்னா லேர்னிங்க்கு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க? வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் நீங்க வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில நீங்க வந்துட்டு அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு ஒரு 25% டைம் வந்துட்டு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு அப்படின்னா ஒரு 50% டைம் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ற டைம்ல 50% டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றதுங்க, உங்க தெருவுல, உங்க உள்ளூர்ல, உங்க ஊர்ல நீங்க ஒரு பெரிய ஆளா மாறுறதுக்கு வந்துட்டு இது ஒண்ணுதான் வந்துட்டு அப்படின்னா வழி. இப்ப இந்த மாதிரி வந்துட்டு லேர்னிங்ல இருக்கிறீங்க, இப்ப போன மாசம் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க? நான் லாஸ்ட் மந்த் வந்து 84,000 வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன் சார். ஓ வெரி குட். உங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றாரு? அவரு ஃபர்னிச்சர் வொர்க் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இதுக்கு வரல அவரு? சார் பார்ட் டைமா என் கூட சப்போர்ட் பண்றாரு சார். அது ஒரு எங்க கிட்ட ஒரு 10 பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சடனா இது பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா சார். குயிக்கா வந்துருவார் சார் அவரு. உங்க இப்போ உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பீப்புளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு?
எங்க ஃபேமிலி ஃபுல்லுமே நாங்க ஃபுட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நாங்க எடுத்துக்கிறோம் சார். நான் இப்ப 100% வந்து ஹெல்த்தை பத்தின அந்த அதாவது டிட்டோரியட் ஆயிடுவோங்கிற அந்த தாட்டே எனக்கு கிடையாது சார். எல்லாருமே ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கும். 4 இயர்ஸ் ஆகுது சார் நான் ஹாஸ்பிட்டல் விசிட் போய், எதுக்காகவும் எக்காரணத்துக்காகவும் போகல சார். என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு 8 kg லாஸ் பண்ணி அவரும் டிப்ரெஷன்ல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காரு. நான் 18 kg லாஸ் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இந்த யூட்ரஸ் எடுத்த பெயினும் அந்த ஃபீலிங் கூட இப்ப எனக்கு கிடையாது. இந்த ஹெல்த்தி கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். நான் ஒரு பிஃபோர் மேரேஜ் நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல நான் இப்ப இருக்கேன் சார். ரொம்ப ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கும். இப்போ நீங்க இந்த ட்ரைனிங்ல ரெகுலரா வந்துகிட்டே இருக்கீங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? எனக்கு இதுல சடனா சொல்லணும்னா 90 ப்ளூ பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன் அப்படின்னா நான் இன்கம் எங்க வீட்டுல இன்கம் வரும், ஆனா எவ்வளவு இன்கம் வருதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் இன்கம் ஏன் பண்றதையும் எப்படி எக்ஸ்பென்ஸ் செலவாகுதுங்கிறதும் நான் பார்த்தது இல்லை. ஆனா இந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து நீங்க அந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ பத்தி சொல்லி கொடுத்தீங்க சார். அதுவும் இயர்லி மார்னிங் வந்து ஒரு கடவுள் சொல்லுவாங்க, அந்த யூனிவர்ஸ் வந்து இயர்லி மார்னிங் தான் வந்து நம்ம கேட்கறத கொடுக்கும் அப்படின்னு. எங்களுக்கு அதை பத்தி தெரியவே இல்லை, நாலேஜும் இல்லை. சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்கம் எக்ஸ்பென்ஸ வந்து எக்ஸாக்டா அந்த யாரும் எந்த அமைதியான சூழ்நிலையில உங்ககிட்ட கேட்டு நான் அதை கத்துக்கிட்டேன் சார். 1.5 lakh வந்து கடன் நான் வந்து லோன் கட்டியிருக்கேன் சார். ஒரு நியூவா ஒரு பைக் நானே ஓனா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். எனக்கு தேவையான அத்தனைகளையும் என்னோட இந்த பிசினஸ் வெல்னஸ் கோச் இண்டஸ்ட்ரியில பிசினஸ்க்கு தேவையான அத்தனையும் நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சார். சரி, ஓகே. இப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு? நான் எங்க ஃபேமிலியிலேயே என்னோட சரௌண்டிங்ல என்னோட ரிலேஷன்ல எல்லாத்துலயும் நான் வந்து பெரிய ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுவேன், ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் மில்லியனர் வந்து நான் தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட். என்னால முடியும், என்னால சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, அதை அப்ளை பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை. அதுக்கு ஃபுல்லா நான் வந்து கமிட் ஆகிக்கிட்டேன் சார். உங்களோட லேர்னிங்ல வந்து லைஃப் லாங் நான் அந்த பூமியில வாழ்நாள் முடிய நான் இருக்கணும்ன்ற டிசிஷன் எடுத்துட்டேன் சார். ஓகே, இந்த கிளப் ஹவுஸ் எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க இந்த ரூமுக்கு? 38-39 அதனால தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன் சார். ஓகே, எதனால இங்க டெய்லி வந்துட்டு வர்றீங்க? அது இதுல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சது, இல்ல இங்க என்ன இன்ஸ்பயர் ஆனது, இது மூணும் சொல்லுங்க பாக்கலாம். இதுல வந்து இப்ப நான் வந்து மத்ததெல்லாம் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து, அதாவது விஷன் கண் வழியால நான் வீடியோவா பாக்கணும் நிறைய இருக்கு சார். இப்ப வந்து என் குழந்தைங்க கூடவே டைமிங் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து காதால கேட்டு இருக்கும்போது எங்க ஃபேமிலியோட நாங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றோம் சார். மத்ததெல்லாம் நான் மட்டும் பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து எங்க ஹோல் ஃபேமிலியோடவே நாங்க அட்டன் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுல வந்து நிறைய பேரோட ஸ்டோரி, நான் மறந்து போய் விட்டு போன ஸ்டோரிஸ் எல்லாமே இது வந்து என் மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இறங்கிக்கிறதுக்கும் கான்ஃபிடென்ட்டா கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு சார் இந்த கிளப் ஹவுஸ் எனக்கு. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், எது வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான லேர்னிங், இல்ல மோஸ்ட் இன்ஸ்பயர் ஆன பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க இதுல கேட்டதுல ஏதாவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ் சார், காரைக்கால்ல இருந்து மாலதின்றவங்க பேசினாங்க சார். அவங்க ஸ்டோரி அதே சிச்சுவேஷன் தான் சார். அவங்க ஹஸ்பண்ட எப்படி அவங்க உள்ள எல்லாத்துலயும், அதாவது எல்லாமே சந்தோஷம் இருக்குது, ஹெல்ப் இருக்கு, பட் வந்து என் ஹஸ்பண்டோட நான் சேர்ந்து பண்ணனா எனக்கு டைம் பீரியட் வந்து எடுக்காது. ஷார்ட் பீரியட்ல வந்து என்னோட நான் வந்து நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு மில்லியனரா ஆகுறதுக்கு குயிக்கா ஷார்ட் பீரியட்ல நான் அச்சீவ் பண்ண முடியும். மேஜரா வந்து சப்போர்ட் மட்டும் பண்றாரு. என் மைண்டு நான் என்ன கத்துக்கிறனோ அதே இதை வந்து அவரும் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா நாங்க குயிக்கா வந்து வளர்றதுக்கு பெரிய நிறைய பாசிபிலிட்டி இருக்கு சார். அவங்க ஸ்டோரியில இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் சார். அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதே என்னோட மாதிரியே ஸ்டோரி மாதிரியே இருந்துச்சு சார். படிச்சிருந்தும் வேஸ்டா இருந்தாங்க, நானும் படிச்சும் வேஸ்ட் சார். எனக்கு படிப்பு உதவல. என்னோட ஹெல்த் இப்ப நான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு முடியாம போயிடுச்சே, ஏன் எங்களால போதும் கடவுளே, என்னால தாங்க முடியலன்னு நான் அழுதுருக்கேன் சார். கடவுள்கிட்ட எங்களால இதுக்கு மேல கஷ்டத்தை தாங்க முடியல, போதும்னு அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு அந்த பிரச்சனை வந்ததுனாலதான் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அப்படின்றத வந்து நான் ரொம்ப டெய்லியுமே நான் நன்றி சொல்றேன் சார்.
அவருக்கு வரலனா நான் என்ன என்னென்ன விட்டுருப்பாங்க சார். அவருக்காகவும் நான் அவருக்காக நான் பார்க்க போனதுனால என்னை சப்போர்ட் பண்ணி நான் இதுக்குள்ள கமிட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது சார். உங்களுக்கு மட்டுமில்ல மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடவுள் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, நீங்க தாங்குற அளவுக்கு தான் கஷ்டத்தை வந்துட்டு கொடுப்பாரு, அதை நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க சரியா. அது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தா நீங்க என்ன பண்றீங்க, இந்த கஷ்டம் வந்ததுக்கு வந்துட்டு காரணம் அவங்கவுங்களோட கஷ்டத்துக்கு வந்துட்டு காரணம் அவங்கவுங்க தான் சரியா. அது ஏன் வந்தது அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். ஒன்ஸ் அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது அதுல இருந்து வெளியில வரத்துக்குண்டான வழிமுறைகள்ல வந்துட்டு நீங்க அந்த இடத்துல நம்பிக்கை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தாங்குற அளவுக்கு தான் கடவுள் வந்துட்டு நமக்கு கஷ்டம் கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த கஷ்டத்தை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கு அது வந்துட்டு எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு வழி இருந்ததுன்னா பல்ல கடிச்சிக்கோ சரியா போகும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா அந்த பொறுமை வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கணும். சூப்பர். நீங்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா வேற? எஸ் சார். சார், நீங்க உங்களோட ஏஜ் 57 சொல்றீங்க, பட் வந்து இப்ப நானுமே வந்து 40 இயர்ஸ் சார். பட் இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்களாலேயே என்னாலே அப்டேட் ஆகிக்க முடியல. பட் இந்த ஏஜ்லயும் யங் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட ஸ்பீச்சு, உங்களோட அட்மாஸ்பியர், உங்களோட லுக்கு எல்லாமே அப்படியே இருக்கு சார். ஏன்னா நேத்து என் பையன் நீங்க பேசுனதை கேட்டான் சார், அவன் வந்து சொன்னான் பாருங்க எங்களை அவரு நல்ல பையன்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க தான்மா திட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னான் சார். அப்ப அவன் மைண்ட்ல வந்து சடனா நீங்க இறங்கிட்டீங்க. இப்ப சின்ன குழந்தைங்க முத கொண்டு உங்களை பிடிக்குது சார், அது எப்படி சார் உங்களோட மைண்ட் செட்டு இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே பாசிட்டிவா ஆப்போசிட்ல உள்ளவங்க அவ்வளவு பேருக்குமே ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல நீங்க இப்ப இருக்கிறீங்க, எப்படி உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியுது சார்? சார் மியூட்டட் சார். கஷ்டத்துல நான் இருக்கும்போதும் சரி, நல்லா இருக்கும்போதும் சரி, இல்ல சுமாரா இருக்கும்போதும் சரி, இல்ல ரொம்ப சூப்பரா நான் இருக்கும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா என்ன எனக்கு வந்துட்டு என்ன எனக்கு பிடிக்காம போனதே வந்துட்டு அப்படின்னா எப்பயுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு இல்லாதப்ப கூட வந்துட்டு என்ன வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நமக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு அப்படின்னா ஒரு பாயிண்ட், நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிக்கணும், அப்பதான் வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு ஒரு பிடிமானம் வந்துட்டு அப்படின்னா கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு குழந்தையை நான் பாக்குறேன், இல்ல ஒரு பசங்களை சின்ன பசங்களை நான் பாக்குறேன், இல்ல ஒரு என் வயசுக்காரங்களை பாக்குறேன், இல்ல என்னை விட வயசானவங்களை நான் பாக்குறேன், அவங்கள பார்க்கும்போது எல்லாரையுமே எனக்கு வந்துட்டு அப்படின்னா பிடிக்கும். அப்ப என்ன அப்படின்னா, நம்மள நமக்கு பிடிச்சி நம்ம யார் யாரெல்லாம் பாக்குறோமோ, இல்ல யார் யார்கிட்டெல்லாம் நம்ம பேசுறோமோ, இல்ல யார யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்கள நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு எப்படி சொல்றதுங்க, ஒரு மேக்னெட் வந்துட்டு எப்படி ஒரு இரும்பை வந்துட்டு இழுக்குதோ அந்த மாதிரி நம்மள வந்துட்டு என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். நமக்கு பிடிக்கலன்னாலோ, இல்ல நம்ம யாரையாவது பாக்குறோம், பார்க்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்கள நமக்கு பிடிக்கல அப்படின்னாலோ, அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா உங்களோட மனநிலை வந்துட்டு அப்படின்னா மாறிடும். அந்த மனநிலை மாறிட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் வந்துட்டு பீப்புள் பண்ணுவாங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா கூட அதுல டிஃபரன்ஷியேட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பண்ணதுதான் நமக்கு வந்துட்டு அப்படின்னா உடன்பாடு இல்லாம இருக்கணுமே ஒழிய, அந்த பர்டிகுலர் பர்சன் மேல வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து வெறுப்பு வந்துடக்கூடாது, இல்ல நம்ம பேசுறது வந்துட்டு அவங்களுக்கு வெறுப்பு உண்டாகிற மாதிரி வந்துட்டு அப்படின்னா பேசக்கூடாது. ஆனா குடும்பம் வரைக்கும் நானும் அப்படிதான் ட்ரை பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு அப்படின்னா மிஸ் ஆகும். ஆனா மெஜாரிட்டி வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறவங்க வந்துட்டு யார் வந்துட்டு அதிகமான ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி எங்கிட்டையும் சில குறைகள் வந்துட்டு அப்படின்னா கட்டாயம் இருக்கு, இருந்தது, இனிமேலும் இருக்கும். ஆனா என்னோட குறைகள் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, என்னோட வளர்ச்சிக்கோ இல்ல மற்றவங்களோட வளர்ச்சிக்கோ வந்துட்டு அப்படின்னா பாதகமா இருக்காது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி பாட்டம் லைன் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்களோ அப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு, நீங்க மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா பாக்குறது எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். ஒரு ரெட் கலர் கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா பாக்குறது எல்லாமே ரெட்டா தான் தெரியும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
கிளாஸ் எடுத்துருங்க, அப்படியே பாருங்க எப்படி இருக்கோ அப்படியே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க. அவங்க குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க இருக்கும்போது என்ன அப்படின்னா நீங்க சொல்ற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன விதம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிக்காம போயிருக்கலாம். அது கொஞ்சம் நம்ம நிதானமா நம்ம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இது, ரொம்ப முக்கியமானது கவனிங்கம். நீங்க வந்து 1000 நண்பர்களை நீங்க உருவாக்குறதும் ஒண்ணுதான், ஒரே ஒரு எதிரியை நீங்க உருவாக்குறதும் ஒண்ணுதான். நீங்க நம்ம கூட இருக்கிறவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு எதிரியா மாறினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களோ இல்ல அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரியோ இல்ல அவங்களை ஏமாத்துற மாதிரியோ துரோகம் பண்ற மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1000 நண்பர்களுக்கு ஒரு எதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா சமமானவனா மாறிடுவாங்க. அதனால கூடுமான வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா எதிரிகளை வந்துட்டு உருவாக்காம நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம நடந்துகிட்டோம்னாலே போதும், அது போதும். ரெண்டாவது ஒண்ணுன்னு என்ன அப்படின்னா நமக்கு எதிரில இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்துட்டு என்ன அப்படின்னா மைண்ட்ல இருக்கணும். இப்ப நானே இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செஷன்ல எந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் என் மனசுக்குள்ள நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா யாருன்னா வந்துட்டு அப்படின்னா இதை பாக்குறாங்களோ கேட்கறாங்களோ அவங்க வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என் மைண்ட்ல வந்துட்டு அப்படின்னா டாப்ல இருக்கும். நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு மைண்ட்ல வந்துட்டு வராது. அது எதனால வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்ததுன்னா நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டு அப்படின்னா மாறிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி என் பையன் உங்க பையன் வந்துட்டு என்ன சொல்றாப்லையோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களையும் நிறைய பேர் வந்துட்டு அப்படின்னா சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்றதுங்க, ஒரு நல்ல பேர் வந்துட்டு அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க மாறணும். நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. நீங்க இப்படி நினைச்சிங்கனாலே நீங்க நல்ல விதமா வந்துட்டு அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா, ரொம்ப சிறப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இதே மாதிரி உங்களோட அனுபவங்களை வந்துட்டு அப்படின்னா ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்தது சேம் டைம் வந்துட்டு அப்படின்னா இப்ப நீங்க என்ன கேட்டீங்களோ இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களது வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மேல வாங்க. ஜெய்சுதா ரொம்ப நன்றி, ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க பாக்கலாம். ஓகேமா ஓகேமா சூப்பர்மா, ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே தர்மேந்திர, தர்மே நண்பர்களுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் சார். ஆனா இந்த பாயிண்ட் வந்து நீங்க எனக்கு நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தது சார். என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. எப்படின்னா ஒரு அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப சாது, ரொம்ப பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் சண்டை போட மாட்டாங்க. அதனால எங்க அப்பாவுடைய அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய டாமினேஷனா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இழந்தாரு. எப்படி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பேசிக் நீட்ஸ் வந்து அவரால் ஃபில்ஃபில் பண்ண முடியல. சின்ன வயசுல இருந்தே சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுலயும் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படின்னா கூட வீட்டுல சாப்பாடு இருக்காது. ஏன்னா அவர் வாங்குற சம்பளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாம் புடுங்கிடுவாங்க. சோ சாப்பாடு கஷ்டம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து எப்படின்னா நான் சத்துணவு சாப்பிட்டு தான் சார் வளர்ந்தேன். ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடே வந்து சத்துணவு தான். அந்த காலையில வேலையில சாப்பிட மாட்டேன், மத்தியானத்துல ஒரு வேளை மட்டும்தான், அதுவும் சத்துணவு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்கூல்ல போடுற சத்துணவு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வாங்கிக்கணும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாப்பாடுதான். இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது எனக்கு என்னன்னா ஒரு வாட்டி நானும் எங்க அக்காவும் வந்து ஒரு ஒரு சின்ன டீ கடையில போயிட்டு ஒரு பண்ணுக்காகவும் டீக்காகவும் 3/4 மணி நேரம் நின்னும். அப்ப எனக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2வது 3வது படிக்கிறேன் நானு. அதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து என்னன்னா அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம சாப்பிடறதுக்கு வருத்தமே படக்கூடாது, நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. ரெண்டாவது வந்து டிரெஸ்ஸிங் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிரெஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, கிழிஞ்சு போன டிரெஸ் தான், யூனிஃபார்ம்.
ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்ம் எல்லாம் இருக்காது. ஒரு ட்ரெஸ் நல்லது கெட்டது வந்தா ஒரு பர்த்டே அந்த மாதிரி எதுவும் வந்தா ஒரு செலிப்ரேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கே ஒரு கஷ்டமா இருக்கும், என்னடா நம்ம வீட்டுல இப்படி இருக்கே ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க முடியலையே அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ நான் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனா இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா பணம் வேணும். அப்போ பணம் வேணும் அப்படின்னா நம்ம நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே பார்ட் டைமா வந்து வேலைக்கு போறது, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு டைரக்ட் மார்க்கெட்டிங்கு. ஸ்கூல் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் கடையில போய் சைக்கிள் காத்தடிப்பேன். அப்ப டெய்லி அந்த தர 50 காசு 1 ரூபாய்லாம் வாங்கி செலவு பண்ணுவேன். அதுல என்ன ஆச்சுன்னா அந்த பார்ட் டைம் ஜாப் போகும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் அசோசியேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அன்வான்ட் அசோசியேட் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு 15-16 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேருது, கையில காசு வரவே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் குடிக்கிறது அந்த மாதிரி இருந்தது. அது வந்து டே பை டே வந்து ரொம்ப பெரிய அடிக்ஷன் ஆயிட்டேன் ஒரு பீரியட்ல. அது அடிக்ஷன் ஆயிட்டு ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கஷ்டப்படுவேன், ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் குள்ள வந்துட்டேன். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதாவது காலேஜ் முடிச்ச மறுநாளே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் என்ன நம்பி வந்துட்டாங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போக வேண்டிய சுச்சுவேஷன் வரவே ஒரு கரேஜான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது ஒரு 1200 ரூபாய் சம்பளம். நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட இன்கம் வந்து எவ்வளவுன்னா மந்த்லி வந்து 70,000 to 80,000 rupees வரைக்கும் நான் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஊர் சுத்தணும், இது மட்டும்தான் இருந்தது. இதே ப்ராசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 15-16 வயசுல இருந்து அப்படியே ஓடி ஓடி ஒரு 16 வருஷம் நான் வேலை செஞ்ச கம்பெனில என்னுடைய டேக்கம் வந்து கடைசியா ஒரு 70,000 to 80,000 rupees ரேஞ்ச் வந்துட்டேன். அன்ஹெல்தி ஒரு சுச்சுவேஷன் அப்பதான் நம்ம மீட் அவுட் பண்ணது. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா நல்லா சாப்பிடணும், அது சாப்பிட முடியாம போச்சு. ரெண்டாவது ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் என்னால ட்ரெஸ் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸஸ் வெயிட்ல ஆயிட்டேன். ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னதுக்கு அப்புறம் சாப்பிடவும் முடியாது, எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸும் பண்ண முடியாது. இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதனால கோபம் அதிகமா வரும், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை வந்தா கூட ஒரு ஈகோல 6 மாசம் எல்லாம் பேச மாட்டேன், அவங்களும் 6 மாசம் பேச மாட்டாங்க. இதே மாதிரிதான் லைஃப்ல போயிட்டு இருந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய ஸ்கூல்மேட்டை நான் மீட் பண்ணேன் சார். அவர் வந்து உங்களுடைய கோச்சிங் சிஸ்டம்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் ஸ்லிம்மா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப எப்படின்னா எக்ஸஸ் வெயிட் அன்ஷேப் அந்த ஸ்கின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். நான் 6வதுல இருந்து 1வது படிச்சதுனால அவர் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். நான் நல்லா இன்ஷர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டீக்கா இருக்காரு, ஸ்லிம்மா இருக்காரு, ஸ்கின் கலர் நல்லா க்ளோவா இருக்கு. அப்போ கேட்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வந்து பார்த்தேன். பார்த்ததுல வந்து உங்களை மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவர் கொடுத்தாரு. அது வந்து மீட் பண்ணும்போது எனக்கு அந்த அட்மாஸ்பியர் உள்ள வரும்போது அந்த வெல்னஸ் செமினார் சார், அது அந்த வெல்னஸ் செமினார் அட்மாஸ்பியர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பீப்புள் எல்லாருமே சிரிச்ச மாதிரி இருக்காங்க. ஏன்னா நான் போற இடம் எல்லாமே வந்து கோபமா தான் இருப்பாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன், என்ன பாக்குறவனும் கோபமா இருப்பான், நானும் அவனை பார்க்கும்போது கோபமா தான் பார்ப்பேன். ஆனா இங்க ஒரு அட்மாஸ்பியர்ல பாக்கும்போது பீப்புள் எல்லாம் செம பாசிட்டிவ், ஸ்லிம்மா, ஃபிட்டா, எனர்ஜெட்டிக்கா, கலர்ஃபுல்லா இருக்காங்க. அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நேரம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்க வந்து உங்களை லாஸ்ட் 1 hour 5 minutes அப்படின்னாங்க. உங்களை வந்து சரி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாக்கும்போது நான் உங்களை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நீங்க வந்து அந்த விதம், அந்த கோட்டு, அந்த சூட்டு, அது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஆனா நீங்க பேசினது எதுவுமே நான் கவனிக்கல, பேசினது எதுவுமே கவனிக்கல. அந்த லைட்டிங்கு, அந்த மியூசிக்கு, நீங்க வந்த விதம், இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்னன்னா ஒரு பிரமிப்பா இருந்தது. பிரமிப்புல இருந்து அப்படியே இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னது மட்டும் என் காதுல விழுந்தது. என்ன வார்த்தை அப்படின்னா, வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு ஒரு அடி, அந்த ஒரு பாத் இருக்கணும் அப்படின்னீங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, எனக்கு என்ன இருக்கு, நான் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 வீடு கட்டியிருக்கேன், ஸோ ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா வச்சிருக்கேன், பையனையும் சேஃப்டியா வச்சிருக்கேன், இதுல என்ன இருக்கு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அதுதான் என்னுடைய மைண்ட் பிரேக் ஆச்சு.
உங்க தாத்தாவுடைய 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 பேர் என்னன்னு கேட்டீங்க. எனக்கு எங்க தாத்தாவுடைய பேர் தெரியும், எங்க தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியாது, அவங்க தாத்தா பேரும் தெரியாது. ஆனா நீங்க அடுத்த வார்த்தையும் சொன்னீங்க, அவங்க வாழ்ந்தது நெஞ்சம் மறைஞ்சது நெஞ்சம், ஆனா அவங்க வாழ்ந்ததுக்கான எந்த சூடுமே கிடையாது. இதே உங்க தாத்தா மவுண்ட் ரோட்ல ஒரு 2 ஏக்கர் விட்டு போயிருந்தாருன்னு என்ன பண்ணிருப்பீங்க? அதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா இல்ல, அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அச்சீவ்மெண்டே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்ப நானும் வந்து மறையறதுக்கான சான்சஸ் உண்டு இல்ல? எங்க தாத்தாவுடைய தாத்தா மாதிரி நானும் என்னோட பையனோட பையன் வந்து பாத்தீங்கன்னா மறக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த நேரத்துல உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆனது என்ன அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15 வருஷமா அந்த வெல்னஸ் கோச் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் பாக்குறேன், நான் வந்து ஒரு 16 வருஷமா என்னோட சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். அது ரெண்டுமே பார்க்கும்போது ரொம்ப வாஸ்ட் டிஃபரன்ஸ். நான் 5 டிஜிட்ல இருக்கேன், நீங்க 7 டிஜிட்ல இருக்கீங்க அந்த டைம்ல. அப்ப நான் யோசிச்சது என்னன்னா நீங்களும் அதே ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல இருக்கீங்க, நானும் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணேன் 16 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்ன வந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் 16 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, முடிஞ்சது 16 வருஷம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் நீங்க இதுல வெல்னஸ் கோச் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு. அதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சா கிடைச்சது. அதே மாதிரி உங்களோட வெல்னஸ் கோச் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நான் கனெக்ட் ஆகி நான் பண்ண முதல் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த 25 வருஷம் ஆல்கஹால்ல இருந்து 2 மாசத்துல வெளியே வந்துட்டேன் சார். இன்னி வரைக்கும் அந்த சைடு கூட டச் கூட பண்ணல, அது ஞாபகமும் வரல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொசைட்டி எல்லாம் எங்க போச்சுனே தெரியாது. அதுக்கு முன்னாடி லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ன்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க, நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் முன்னாடி தேடுறது எல்லாமே அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு எல்லா அட்மாஸ்பியரும் அதே மாதிரிதான் இருக்கும். ஒன்ஸ் நான் வெளியே வந்த உடனே என்னுடைய அட்மாஸ்பியர் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு சார். அதுல இருந்து டோட்டலா வெளியே வந்துட்டேன். ரிலேஷன்ஷிப் வந்து டு தி கோர், எனக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து என்னன்னு தெரியாது, கட் அண்ட் த்ரோ தான். யாருமே என்கிட்ட பேசுறதுக்கே தயங்குவாங்க. ஈவன் எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாமே என்ன வந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. நீங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள் என்னன்னா, இப்ப கூட சொன்னீங்க சார் ஒரு வார்த்தை, நம்மளுக்கு வந்து 1000 நண்பர்கள் இருக்கிறதும் ஒண்ணுதான், ஒரே ஒரு எதிரி இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. வேலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில்னால நான் வந்து எங்கன்னா வேலைக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே வேலைக்கு குவிட் பண்ணுவாங்க, வாண்டடாவே கும்பல் கும்பலா வாண்டடா குவிட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா அப்பதான் என்ன மேனேஜ்மெண்ட் வந்து வெளியே அனுப்போம் அப்படிங்கிறதுக்காக. சோ இது எல்லாமே இருந்ததுனால எனக்கு அங்க பாக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, என்ன டேக் கேர் பண்றதுக்கு ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜர்னி ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சேன் சார். அன்னில இருந்து சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட 16 இயர்ஸ் நான் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தனோ அது வந்து இங்க வந்து ஒரு 17 இயர்ஸ்லயே சார் அது வந்து ட்ரிபிள் ஆக்கிட்டேன் சார், ட்ரிபிள் ஆக்கிட்டேன். அங்க வந்து என்னோட சிடிசி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 லாக்ஸ் வரும், 9 to 10 lakhs. இங்க என்னுடைய இயர்லி இன்கமே வந்து பாத்தீங்கன்னா 35 to 40 lakhs வர ஆரம்பிச்சிச்சு சார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா என்னுடைய பினான்சியல் க்ரோத் எனக்கு கிடைச்சிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அப்ராட் எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இந்த கோச்சிங் சிஸ்டம்ல கனெக்ட் ஆகி தைவான், பேங்காக், இஸ்தான்புல் இந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் போறது வர்றது. ஸோ லேர்னிங் கெப்பாசிட்டி எனக்கு அதிகமாயிருச்சு. அடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு என் கூட அன்பா இருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு வெல்னஸ் கோச் ஆகி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் ஆகி எல்லாருமே என் மேல அன்பா இருக்காங்க. நானும் என் டீமும் நல்லா ஒரு கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, ஓகே. இப்ப இவ்வளவு லைஃப் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க இவரது தர்மேந்திர பாபு வந்துட்டு என்ன அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன தோணுது பாருங்க. ஆனா எனக்கு நீங்க மியூட் போட்டுக்கோங்க தர்மேந்திர பாபு, நான் சொன்னேன் மியூட் போட்டுக்கோங்க. இப்ப எனக்கு இவர் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப சில சமயம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா சிலது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்காது. இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, இவங்க அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிஸ்ட்டு, பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்மள சுத்தி இது வந்துட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பலம் வந்துட்டு நம்ம கிட்ட இல்லை. இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் இவருக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் இவரும் பாருங்க ஒரு நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்கஹாலிஸ்ட் ஆயிட்டாரு. இப்போ அப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு குடிகாரரா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதை நீங்க எதுக்கு வேணாலும் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். அப்பா குடிகாரனா இருக்காரு அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளும் வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு,
அப்பா எப்படி குடிகாரனா இருக்காரோ அதே மாதிரி நமக்கு ஒரு சிக்கல் வரும்போது மனசுல நம்மளும் வந்துட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு குடிகாரனா வந்துட்டேன் அப்படின்னா மாறிடுறோம் இல்ல அதுல இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் பாக்குறோம் அந்த ஃபேமிலி சஃபர் ஆனதை பாக்குறோம் பார்த்துட்டு அதுல இருந்து என்ன லேர்னிங் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அப்பா குடிச்சதுனால இந்த மாதிரி ஆனாரு இனிமே வந்துட்டேன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த மாதிரி குடிக்க கூடாது அந்த மாதிரியும் வந்துட்டேன் அப்படின்னா எடுத்துக்கலாம் சாய்ஸ் தான் நம்ம ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் தான் நம்மளோட லைஃப்ல வந்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்றதுங்க ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் வந்துட்டேன் அப்படின்னா உருவாக்கும் அதுக்கடுத்தது இவர் வந்துட்டு சொல்லும் போது ஏன்னா இப்ப டைம் நிறைய இல்லை இல்லாட்டி நான் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் ஒரு பதன் நீங்க எந்த துறையில நீங்க இருக்கிறீங்க நீங்க பாருங்க நீங்க அந்த துறையில என்ன என்ன வேலையில இருக்கிறீங்க எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அது பண்றதுக்காக எவ்வளவு வருஷமா இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருந்தீங்க நீங்க பாருங்க என்ன வந்துட்டு உங்க கையில வந்துட்டு நெட்டா நிக்குது என்ன மாதிரி உங்களோட எர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு அந்த மணி அக்வைரிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க இதை அப்படியே நம்புங்க நீங்க எவ்வளவு இன்கம் வந்துட்டு இப்ப ஏன் பண்றீங்க பெர் மந்த்துக்கு பாருங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சரியான துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இல்ல சரியான விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இதை விட நீங்க என்ன நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட 10 times அதை விட 10 times நல்லா கவனிங்க அதை விட 10 times பெர் மந்த் ஏன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த குரூப்ல இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் இருக்கு ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டியை வந்துட்டு பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை நீங்க எது நீங்க செஞ்சீங்கன்னாலும் உங்களோட இன்கம்மை வந்துட்டு 10 times வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டியும் பாசிபிலிட்டியும் இருக்கா நீங்க பாருங்க அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னா என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க வந்துட்டு ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ வந்துட்டு என்ன அப்படின்னா இமீடியட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை விட்டுறாதீங்க அதை பண்ணிக்கிட்டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் சேனல் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணி அதுல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களோட மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எதை நோக்கி எதை விரும்புதோ எதை நினைக்குதோ எதை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மீண்டும் மீண்டும் நீங்க நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு எப்படின்னா கட்டாயம் கட்டாயம் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி வந்துட்டு மேல போன பொருள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால கீழே வருது எந்த அளவுக்கு அந்த லா வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்மையோ அதே அளவுக்கு உண்மை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு கேளுங்க பாப்போம் சார் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார் ஏன்னா நான் உங்களுடைய செமினார் உங்களுடைய எல்லா கோச்சிங் இதுலயும் நான் கலந்துக்கிறேன் சார் அது ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும் சரி லேட் நைட்டா இருந்தாலும் சரி உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த டொனாலிட்டி சார் ஏன்னா நாங்கெல்லாம் தூங்கி இருந்தோம்னா எங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கும் நைட் படுக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கும் சார் அந்த டொனாலிட்டி சவுண்ட் ஆனா உங்களது மட்டும் சேமா இருக்கும் சார் அது எங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுக்கும் போதும் சரி அப்ரிசியேஷன் பண்ணும் போதும் சரி எங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணும் போதும் சரி எல்லா டைம்லயும் அந்த டொனாலிட்டி சேமா இருக்கு சார் அது எனக்கு எனக்கு இன்னும் ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்கா இருக்கு சார் அதுவும் பர்டிகுலரா இந்த ப்ளூ பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அந்த என்ன சொல்றது இது நீங்க நீங்க எப்படி நீங்க பேசுறீங்களோ அந்த பேசுறது வந்துட்டு என்ன அப்படின்னா எனர்ஜி நீங்க பேசும்போது அந்த என்ன நீங்க பேசுறீங்களோ அந்த பேசுற அந்த வெளிப்படுத்துற விதம் வந்துட்டு அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்னோட எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அதுவும் வந்துட்டு எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் யார் கூடயாவது நான் பேசுறேன் அப்படின்னா என்னோட எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே ரொம்ப ஹையா தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா என்ன ஒருத்தங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க என்ன பாக்குறாங்க இல்ல நான் பேசுறத கேக்குறாங்க அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா அதை வந்துட்டு நினைக்கிறேன் விரும்புறேன் நான் எதுக்காக அப்படின்னா அவங்க அவங்கள வந்துட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணி நான் பயனடையணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை அவங்களோட லைஃப்ல வந்துட்டு நம்ம 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 வந்து கிராஸ் ஆயிருக்கிறோம் அவங்க வந்துட்டு பாக்குறாங்க இல்ல கேக்குறாங்க அப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு இது பாக்குறவங்களோ கேட்கறவங்களோ சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது பிசிக்கலா நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல கூட அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது வெறும் தலையா தெரியும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட 25,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறத கூட நான் பார்த்துருக்குறேன் நான்
ஆனா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எல்லாருமே நம்மள மாதிரி மனுஷங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் இருக்கும் அப்படின்னா, எல்லாரையும் விட ஒரு மோசமான கண்டிஷன்ல இருந்து இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு நான் பண்ண சில விஷயங்கள், சில என்னோட பிரின்சிபல்ஸ், இல்ல சில என்னோட ப்ராசஸ், இதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்துட்டு அந்த வேகம் வந்துட்டு எனக்கு எப்பயுமே இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் எப்ப நான் பேசணும்னாலும் எனக்கு அந்த சலிப்பு தன்மை வந்துட்டு இருக்காது. என்னடா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, இதே நம்ம வந்துட்டு டெய்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே, பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த அந்த இது இது எப்படி சொல்றது, எனக்கு வந்துட்டு இது ஒரு பேஷன் மாதிரி. எனக்கு நான் என்ன பண்றேனோ, என்ன எனக்கு பிடிக்குது, நான் என்ன பண்றேனோ அதையும் எனக்கு பிடிக்குது, நான் யாருக்கு நான் பண்றேனோ அவங்களையும் எனக்கு பிடிக்குது. நான் சொல்றது அவங்க செஞ்சாலும் சரி செய்யலைன்னாலும் சரி, அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்குது. அது பிடிக்கிறதுனால மேபி வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான கான்வர்சேஷன் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருது வந்துட்டு அப்படின்னா நம்ம பார்த்தோம், சரியா? நெய்வேலி அம்மாவும் பார்த்தோம், இந்த சென்னையில இருந்து தர்மேந்திர பாபுதும் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்தோம். இந்த லேர்னிங்ல இருந்து நீங்க சில லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள எடுத்துக்கிட்டு போய் 40வது நாள் நீங்க நாளைக்கு நாள் வரும்போது ஒரு மாற்றத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லேர்னிங் நீங்க அப்ளை பண்ணி நீங்க அடுத்தது உங்களையும் நீங்க வந்து கேட்டுக்கணும், கேள்வி வந்துட்டு கேட்டுக்கணும். இன்னும் நம்மளோட லேர்னிங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இன்னும் நம்மளோட லேர்னிங் ஸ்கில்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்மளோட நாலேஜை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு ரீசெண்டா நான் நிறைய பீப்புளை நான் மீட் பண்றேன். நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பயுமே என்ன விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்கும் அட்டென்ஷன் பே பண்ணுவேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப அட்டென்ஷன் வந்துட்டு பே பண்ணுவேன். இப்போ அவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இன்னும் நிறைய நம்ம கத்துக்கணுமே அப்படிங்கிற அந்த ஆதங்கமும் அந்த வேகமும் வந்துட்டு அப்படின்னா எனக்கு நிறைய இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆதங்கமும் வேகமும் கத்துக்கிறதுல வந்துட்டு இருக்கணும். இப்ப நம்மளது வந்துட்டு ரவிசுந்தரம் வந்து யூடியூப் சேனல் வந்துட்டு அப்படின்னா இருக்கு, நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்படின்னா இருக்கு, இன்டர்வியூஸ் இருக்கு, அதையும் நீங்க வந்துட்டு அப்படின்னா பாருங்க. புதுசா நான் வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அந்த சேனல்ல வந்துட்டு ரெகுலரா வரும். இப்ப நீங்க இந்த கிளப் ஹவுஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. எப்ப நீங்க உங்களோட மனநிலை வந்துட்டு அப்படின்னா சமநிலையில இருந்து கீழே இறங்குதோ, இல்ல எப்ப நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த சேனல்ல நீங்க போயிட்டு நீங்க என்ன அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகம். இப்ப இந்த கம்யூனிட்டியில இந்த செஷன்ல நடந்த விஷயங்கள், இதை பத்தி உங்களோட கருத்துக்கள், இல்ல உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்ல குவஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இந்த ரவி டாட் சுந்தரம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அப்படின்னா நீங்க வந்துட்டு கன்வே பண்ணுங்க. அதை நான் பாக்குறேன் நான், பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் நான் எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு நான் ரெடியா இருக்கிறேன் நான், சரியா? லேர்னிங் ஆகணும், உங்களுக்கு மோர் லேர்னிங் ஆகணும், டீப் லேர்னிங் ஆகணும், வைட் லேர்னிங் ஆகணும். அது உங்களோட லைஃப வந்துட்டு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.